حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. அப்புறம் நமக்கு என்ன விடும்? இடையில நீ பாவம் செய்யாதுன்னு வரல, ஐவேல் அஞ்சால ஐங்காலம் தொழுதுக்குங்க. என் பேர்ல சலவாத் சொல்லிங்க, ஆத்மகளுக்கே சென்னத்து பேர் கேட்க, உங்க கையை பிடிச்சு சொர்க்கம் கொண்டு போயிடுறேன் சார். கிடங்குங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மத்த குற்ற முறைகளா செய்யத்தான் செய்வே, அது நானாசி அல்லாவா நீ இடையில உடப்பிக்கிற பெரும்பாவிகளுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன். யாருக்காக பரிந்துரை வச்சிருக்காங்க? பரிந்துரை ரெக்கமெண்டேஷன். கியாமத்துல யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? நபி அவங்களுடைய உம்மத்துல பெரும் பெரும் பாவங்களை செய்தார்களே, அவங்க பெரும்பாவிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நபி தான் உம்மத்தை விட்டு விட்டு சொர்க்கத்துல போய் என்ன செய்வாங்க? இவன் குழந்தை இவன் நெருப்புல விழுது என்னால தாங்க முடியலையே, அடுமைய நெருப்புல கூட அல்லாஹ் எப்படி தாங்க? சலவா அலிசனும் மௌனம் சாதிச்சுட்டான். இனி பதில் சொல்லாமா? ஏன்னா கேட்ட கேள்வி அப்படி கேள்வி. இது என் குழந்தை யார சொல்றா? நான் அடுப்பு மூட்டி ரெட்டு சுடுறேன், குழந்தை நெருப்பு பிடிக்க வர்றான், நான் அவனையும் தள்ளிக்கிறேன், ரொட்டியும் சுட்டுக்கிறேன். அப்ப நான் பெத்த குழந்தைங்கிறதுக்காக நான் நெருப்புல போடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். அல்லாஹ் தான் படைச்ச மக்களுக்கு நெருப்புல சர்க்கார் மௌனம் சாதிச்சுட்டான். நான் ஹா போறேன், நான் போறேன். ஒண்ணுமே சொல்ல சர்க்கார் மௌனமா இருந்தது சார். அதனுடைய அசராருக்கு சொல்லப்படும் ஆக விளங்குச்சுங்களா? சரிம்மா, ஒரு பக்கம் அல்லா யோசிப்பான், ஒரு பக்கம் நரகத்துல போடுறது ரசூலுல்லாஹ் எப்படி தாங்குவான்? உம்மத்துடைய கால் உள்ள முள்ளு குத்துனா அந்த நபிக்கு தாங்காது, நரகத்துல போட்டா நபி எப்படி தாங்குவான்? அது ஏன் அறிவு கேட்டு ஒரு ஹதீஸ் வருது, அதையும் கேட்டுக்கு மாத்து மருந்து ஒன்மேல போடுவீங்க இல்லாட்டி நாளைக்கு ஹவுதுல் கௌசர் தடாகத்து நான் என் உம்மத்துக்கு தண்ணீர் புகட்டுவேன். மனுஷன் மைதானத்தில் ஹவுதுல் கௌசர் தண்ணீர்ல தண்ணீர் போட்டுவேன், என்னுடைய உம்மத்தினர்கள் குழுமி இருப்பார்கள், மலக்குகள் வந்து சிலரை பெரடியில கை கொடுத்து துரத்துவாங்க, என் உம்மத்தில் சில பேரை துரத்துவாங்க, அப்ப நான் குறுக்க விடுவேன். மலக்குகளை என் உம்மத்தை அப்புறப்படுத்தாதீங்க, என்னுடைய உம்மத்தை அப்படி துரத்தாதீங்கன்னு சொல்லுவேன். மலக்குகள் சொன்னாங்க, யாரும் சொல்ல, உங்க உம்மத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய உம்மத்துல வந்தவர்கள் தான், ஆனா இவர்கள் உண்மையான உம்மத்தினர்கள். கது பத்தலு பாதக யார சூழல்லா, உங்களுடைய மறைவுக்கு பிறகு உங்களுடைய தீனை புரட்டிய புரட்டார்கள் இவர்கள், உங்களுடைய மார்க்கத்தை தலைகீழ தங்களுக்கு சாதகமா புரட்டி கொண்டவர்கள் என்று மலக்குகள் சொல்லுவாங்க. அதை கேட்டு சுகக்கன் சுகக்கன், அப்படியா? நான் இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த நந்தவனத்தை அழித்தவர்களா? அவர்கள் தூரமா இருக்கட்டும். நானே சொல்லி நண்பர்களே, நபியர்கள் வெறுப்பார்கள். இவர்கள் எப்போ நீ இந்த இஸ்லாத்தை அழிச்ச, இஸ்லாத்துக்கு நீ துரோகியா வந்த, நாம இன்ஷா அல்லாஹ் துரோகிகள். நாம இஸ்லாத்துக்கு நம்மளால முடிஞ்சு ஏதோ ஒரு சகாயம் செய்யும். நீ ஆளுக்கு ஒரு தனி மதரசா கட்டையில கட்டி இருக்கிற மதரசாவுக்கு ஒரு முட்டு சிமெண்ட் வாங்கி கொடு, நீ தனியா ஒரு மதரசா வச்சு சோறாக்கி போடவில்லை ஒரு மாணவனுக்கு சோறு கொடு, பள்ளிவாசலி தனியா கட்ட முடியல ஒரு கட்டுற பள்ளிவாசலுக்கு 1000 செங்கல் வாங்கி கொடு, ஒரு 4-10 டன் இரு கம்பி வாங்கி, ஏதோ ஒரு முறையில ஒரு செங்கல் உன் காசு உனக்கு பள்ளிவாசல வந்து. அன்பர்கள், ஏதோ ஒரு முறையில மார்க்கத்துக்கு உறுதுணையாக இருக்கு, தீனை பாதுகாக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கு, தீனை ஹயாத்தாக்கக்கூடிய வீரர்களாக இருக்கு, தீனை அடிக்கக்கூடிய கயவர்களாக முந்து தீனவும் ஊட்ட காப்பாட்டி ஈமான் இஸ்லாத்தை கத்து, குரான் ஓதி கொடு, அல்லாஹ் ரசூலை காட்டி கொடு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கம், அல்லாஹ் சொர்க்கம். நான் ரெண்டு பகுதியும் சொல்லிவிட்டேன். நபி நம்மள நரகத்தில் விட்டு சொர்க்கம் போக மாட்டான், ஏன் அப்படிதா? நம்மள பெத்த தாய் தாங்க மாட்டான், ரசூலுடைய கல்வி எப்படி தாங்க? அல்லாவே அந்த கல்பு தாங்காது. அசீசுன் அலைஹிமா அனித், உம்மத்து கஷ்டம் வந்தா நபிக்கு ரொம்ப பாரம் இருக்கான். நான் படைச்ச நபியுடைய அந்தஸ்து அல்லா தான் சொன்னேன். இவன் சொல்றான் நம்மள மாதிரி மனுஷன் மூளை கட்டுறது, மூளை கட்டம் இல்ல மூளை இல்லாத அதான் விளக்கிட்டேங்களே ஆபரேஷன் கருசன், மூளை வெளியில இருக்கும்போது மண்டை ஓட்ட வச்சு தச்சுட்டான், மூளை இல்லாம என்ன செய்வான்னு கேட்டுட்டாங்க. பரவாயில்ல, வஹாபியில சேர்த்துருவேன். அதனால அன்பர்களே, அல்லாட்ட மன்னிப்பு இந்த புனித மக்கள் ஆவியில கேட்டீங்க, எல்லாரும் உட்காந்து நான் என்ன செஞ்சேன் மன்னிப்பு கேட்கிறேன்.
உனக்கு மார்க்கத்துல எது பாவம்னு தெரியாது, அதனால உட்கார்ந்துருக்கு. அதனால அழுத்தமா நான் என்ன செஞ்சேன் நினைச்சிருக்கிறேன், செய்யறதெல்லாம் குத்தமா தான். அன்பர்களே, மார்க்க ஞானம் இல்லாத போது நம்ம செய்யற தவறு நமக்கு எப்படி தெரியும்? இப்ப எதெல்லாம் தவறுன்னு நான் எடுத்து சொன்னா நீங்க நாளையில பயானு வரது, எது எல்லாம் பாவம்னு நான் பட்டியல் மின்னால வச்சா பயானு வந்து யோசிப்பேன். அதனால லேசு மாசா சொல்லுன்னு சொல்லிவிட்டேன். போய் மெரினா பீச்சில் அண்ணிய பொம்பளைகளை பார்க்காதீங்க, ரசிச்சு பார்க்காது, பிறப்பு மனைவி பொம்பளை பார்க்காது, சாராயம் குடிக்காதீங்க, சினிமா கூட்டை போகாது, தேசு மாஸ்டர் சொல்லலாம். இப்ப கொஞ்சம் கடுமையா சொன்னேன், அசத்து ரொம்ப கடுமையா சொன்னா இனிமே போறது இல்லை. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு கடுமையா ஊசி, ஊசி எவ்வளவு மொத்த ஊசி போட்டாலும் போறான், ஊசி எப்படி குத்தினாலும் போறான் ஆஸ்பத்திரி. தேங்க்யூ வெரி மச், பல்ல வேற காட்டுறான், தேங்க்யூ வெரி மச், நோட்டை வேற என்றான். ஆதிமிஷா கொஞ்சம் கடுமையா, இனிமே இவர் வாஜுக்கு போகக்கூடாதான், ஏன்னா இவ்வளவு கடைசா சொல்றாரு. சரீரத்துக்கு சீக்கிரம் வந்தா அவர் எவ்வளவு கடிச்சா சென்றாலும் போற, கிழி கிழிச்சு தையல் போட்டாலும் போற, ஆலிம்சா கொஞ்சம் கடுமையா சொன்னா அடுத்த நாளைக்கு வாசிட்டு போற, யாரு கெடுது? ஒரு மனுஷன் குளத்துக்கு மேல கோச்சுக்கிட்டு குண்டி கழுவாம போயிட்டான். ஏண்டா கழுவாம போலாத்து? இந்த குளம் எனக்கு பிடிக்காத குளம், குளத்துக்கு எல்லாத்தையும் அசுத்தமா போயிடுமா, கோச்சுக்கிட்டு கழுவாம போயிட்டான ஒரு மனுஷன். அந்த மாதிரி சில பேர், சில பேருக்கு அல்லா மேல கோவம், சில பேருக்கு ரசூல்லா மேல கோவம், சில பேருக்கு மார்க்கத்து மேல கோவம். மார்க்கத்துல இவ்வளவு கூட சகாயம் இல்லை, ஒரு தங்க மோதிரம் போட்டுக்கிறது அனுமதி இல்லை. ஒரு ஐக்கியம் சொல்ல, ஒரு தங்க மோதிரம் ஆம்பளை போட்டு கல்யாணம் ஆச்சு, ஒரு ஆசைக்கு ஒரு மோதிரம் சண்டாளு. ஓ ஆசை என்ன பாக்குறேன், அல்லாவுடைய ஆசை என்ன அடுப்பாரு, ரசூலுடைய ஆசை என்ன அடுப்பாரு, வல்லாஹுவ ரசூலு ஆக்குவான் தர்பு. இது என்ன சொல்றாங்க, முடியாத அதுக்கு என் காலா வந்து மோதிரம் போட்டுட்டு தான் உட்காந்து சொல்றாங்க கல்யாணத்துக்கு, காலா சொல்றாங்க தங்க மோதிரம் போட்டு. அதனால காலாவை நான் சந்தோஷப்படுத்தணுமா இல்லைங்களா? காலாவை சந்தோஷப்படுத்துற அல்லாஹ் ரசூல் யாரை சந்தோஷப்படுத்துறது? அல்லாஹ் ஒரு சிறு பொம்பளை பிள்ளைக்கு போடு, ஓ பெஞ்சாதிக்கு போட பத்து விரல மோதிரம் போட்டு கால விரலையும் மாட்டி வச்சிருக்கோம். ஆண் மக்களுக்கு அதை ஹராம் ஆக்கிட்டேன்னு வெளியில போடுது, ஆண் பிள்ளைகளுக்கு தங்கத்தனை ஹராம் ஆகி நம்ம பெண்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன். இவன் உள்ள ஒரு மைனஸ் சிங்கி விடுக்கிறான், அது மெதுவாக அப்படி முடிக்கிறான். ஆலிம்சா பார்த்துட்டா கூடாது பாரு, அதோட கேள்வி என்ன, இஸ்லாத்துல பாருங்க எவ்வளவு நெருக்கடி இருக்கு, இவ்வளவு கூட பரந்த மனப்பான்மை இருக்கு, என்ன மனது என்ன? இவர் போட்டுக்கிற மைனர் செங்கிலி இஸ்லாம் ஆதரிக்கல, அதனால இஸ்லாம் இவருக்கு பிடிக்கல. லட்சம் காபீர் காத்துக்கிட்டு இஸ்லாத்துக்கு வரதுக்கிறான். யா யுஹல்லதீன ஆமனு மை யர்தத மின்கும் அன் தீனி, ஓய் ஒன்ன கூட இஸ்லாம் இருக்கு நினைக்கிறேன், ரொம்ப பேர் நினைச்சிருக்கோம் நாங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டுட்டா இஸ்லாத்துக்கு என்ன கதியா. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, குர்ஆன் ஓதி பாரு, ஓதுனது விளங்கி பாரு. நீங்கள் இஸ்லாத்தை புறக்கணித்தால், முர்த்ததாயிட்டால், இஸ்லாத்தை விட்டு நீ வேறு மதத்துக்கு போயிட்டா, வேற ஒரு கூட்டம் ஒன்ன மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டான், வேற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உண்டான் இஸ்லாத்துல கொண்டு வருவான். அந்த கூட்டத்தை அல்லாஹ் முஹப்பத் வைப்பான், அந்த மோமின்கள் அல்லாஹ் முஹப்பத் வைப்பாங்க, பின்ன ஒன்ன மாதிரி சோம்பேறிகளாக இருக்க மாட்டாங்க. உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் இஸ்லாத்துக்காக பாடுபடுவார். மேலும் பழிக்கக்கூடியவர்கள் பழிச்சொற்களுக்கு அஞ்சாதன் அஞ்சானஞ்சம் படைத்த வீரர்களாக இருக்கும், அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. குர்ஆன் சொல்லுது நாலாவது ஆறாவது ஜூஸ்ல வருது ஆயத்துக்கு, நாம எடுத்தது மீன் இவன் நான் விட்டா நான் பள்ளியாசிக்கு போறது இல்லை, எப்படி அவன் பள்ளியாசி, நீ போல ரஹமத்துடைய மலைகள் வர நீ போற யார் வருவ, பெருமை வேற எல்லாம் போயிட்டாங்க. நான் போவேன் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் போறேன் மானம் கேட்டது. மார்க்க என்ன சொல்லு தெரியுங்களா, அவன் உள்ள வந்தா உள்ள முறிச்சு விடுவாங்க. அயோக்கியா நீனமா படியா செல்வாரு, உங்களுக்கு விளங்குலங்க. அஷ்டதபலி முதலாளி ஒரு சரத்தம் எழுதிருக்கிறான், ஒரு முதலாளி வேலைக்காரன் ரெண்டு பேரும் மார்க் எடுக்க போறான், சாமான் வாங்குறான், வேலைக்காரன் தொழுவுறாங்க, முதலாளி தொழுவாங்க, மார்க்கெட்ல போய் கூட இல்ல சாமான் வாங்கிட்டான், தலையை தூக்கி விட்டான், ஹையா அலசல பாங்க சொல்லிட்டான். முதலாளி இவன் கூட இறக்கி வச்சுட்டா முதலாளி நீ பாத்துட்டு தொழுதுட்டு வந்து, ஏன்னா அவன் தொழுகாதவனா இருந்தாலும் வேலைக்காரன் தடுக்கிறது. இப்போ சில அயோக்கியம் இருக்கிறான், ஏன்னா என் கம்பெனியில சம்பளம் வாங்கிட்டு நீ நோன்பு வச்சுட்டா உன் வேலை யாரும் பாக்குறது. இது மலே சிங்கப்பூர் மலே உட்கார்ந்து இருக்க, நீ வந்து வீட்டுல கூப்பிட்ட, அவன் வீட்டுக்கார என்ன சொல்றான், போவாதடி அவன் கூட்ட உடனே போயிடணுமா, அவன் கூட்ட போயிடணுமா, அப்படி அவன் விட்டா நான் பாத்துக்கிட்டு நான் கவனிச்சு சோடு வாங்கி கொடுக்க போட வாங்கி கொடுக்குறேன். நீ சொல்லி அவ தங்கிக்கிட்டா, நீ இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சு அவன் என்ன செய்வான், என்ன நான் கத்துறேன் நீங்க விளங்குற மாதிரி எனக்கு தெரியும். பை அடுத்தவன் கொண்டாடி உங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அவன் புருஷன் வந்து கூப்பிடுறான். இது உதாரணம் அல்லாவுக்கு சொல்லுங்க, அல்லாவு புருஷன் என்னன்னு பொருத்தம் விளங்குறதுக்காக சொல்றது ஒரு பக்கம், எக் தரப்பான்னு சொல்லு. கோலாலம்பூர்ல சொன்ன இது அறுபத்தெட்டு, அவன் என்ன சொல்றான் வேலைக்காரன்,
நோம்பு வச்சுக்கிட்டு ஏன்டா ஏன் கம்பெனிக்கு வந்தேன், மயக்கம் மயக்கங்கிற அஞ்சு மணி ஆன உடனே சம்பளம் நாலு ரூபா கொடுக்குறேன், நீ நோம்பு அல்லா விளையாட வைக்கிறேன்டா, நான் கிட்ட வந்து சம்பளம் நீ கொடுக்குற விளங்குதுங்களா? நான் சொன்னேன் அடுத்த மொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவன் கூட்ட நேரம் அனுப்பாம நீ இருடி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், தடி எடுத்து மண்டே உடைச்சுக்கிடுவான், உட பணம் உடைக்க மாட்டேன் அயோக்கிய பயல, ஏன் பொண்டாட்டி போனா போது நீ கூப்பிட்டோம் பிஞ்சாதி கூப்பிட்ட வந்தா நான் கூப்பிட்ட நேரம் அனுப்பிச்சிருந்தோம். இந்த உதாரணம் சொல்லி சொன்னேன், அல்லாவுடைய அடிமையை உன் கம்பெனியில சேர்த்திருக்கான் அந்த வேலைக்கு, அவனை ஏழையாக்கி உன்ன வாழ வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கான் உன் கம்பெனியில தான், ஐயா தான் சிலா சொன்ன அனுப்ப இல்ல அல்ல அதாபு கொண்டு வந்து ஏன் அடிமையை நீ யார் தான் தடுக்கிறது, உனக்கு உன் கம்பெனி சம்பளம் என் வேலைக்காரங்கிற அல்ல என் அடிமைங்கிற யாருங்க ரைட் ஜாஸ்தி, உனக்கு ஈமானே உள்ள சரியா இல்லை, ரொம்ப பேர் ஈமான் விளங்காம அவன் ஈமான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கான், அது சக்கரா தான் இருக்கு, ஈமான ஹயாத்தா ஈமான வச்சு பாரு யாரு வேலைக்காரன், அப்துல்லா அல்லாவுடைய அடிமை, அல்லாவுடைய அடிமை உங்க அப்பையில வேலைக்காரன் வந்திருக்கிறான், முகமது ரசூலுடைய உம்மத்து உங்க அப்பையில வேலைக்கு வந்திருக்கான், நாங்க சொன்ன என்ன சொல்லணும், எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் பெஞ்சாதி வந்தா கூப்பிட்டவன ஓடி நீ போக இந்த சண்டால ஏன் மட்டும் உடச்சிருவான் சொல்லுவீங்களே, அதே மாதிரி சொல்லணும், நீ வேலைக்கு ஆள் வச்சிருந்தான் இந்தா நீ எனக்கு வேலைக்காரன் தான், நீ எனக்கு அடிமை இல்லை, ஹையால சிலாத் அல்லா கூப்பிட்டான் பள்ளியாசு போன்னு சொல்லணும், போய் தொடு நீ பள்ளியாசிற காலத்துல கடையில கூட கம்பெனில கூட இடம் கூட வருது இதுவும் இல்லாம ஏட என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அல்லாவுக்கு தொழுது ஃபிராவுன் அப்படி துன்யாவே இருட்டு போய் துன்யா இருட்டு போய் கயிறு அன்பர்களே, நாம நம்ம ரூட்டு போயிட்டே இருக்கிறவங்களே அல்லா பார்த்தா நம்மளுக்கு நேரடியா அல்லா தான் திருத்தும் ரொம்ப தப்பான மனப்பான்னு போயிட்டு இருக்கோம், சரி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ராத்திரி மன்னிப்பு கேளுங்க, நான் முந்தைய எல்லாம் மன்னிச்சுட்டானே அதனால இப்ப மன்னிப்பு கேட்கறாரு இல்ல பாக்கி அன்பர்கள், அதுக்கு பிறகு நிகழ்ந்த பாதம் எவ்வளவு தெரியும், அதுக்கு பிறகு எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம் சபையில கேட்கிற வாசி என்னென்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கெங்க போயிட்டு இருக்கிறோம், அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக, சலவாத்துடைய பெருமைகளை சொன்னவங்களுக்கு சலாத்து இருக்கிற சலவாத்து சொல்லுங்க ஐங்கால தொழுகை கை பிடிச்சி அழைச்சிருக்க ஒரு செய்தி சொன்ன கேட்டு எவ்வளவு துஷிக்கிற அல்லாஹ் மன்னிக்கிறேன், பாவம் மலையாளம் செஞ்சிருப்பான் எவ்வளவு சின்ன நன்மையில மன்னிச்சதாங்கிற சிந்தனை, அதனால அல்லாவுடைய ரஹமத்துல நற்றுதல் கட்டு போற புத்தி விட்டுருக்கும், என்னையுமா அல்லா மன்னிப்பாங்கிற கேள்வியா இருக்கு, என்ன அல்லா மன்னிப்பான் அந்த ஆதரவு வச்சு, அல்லாவுடைய பழக்கம் என்ன அல்லாவை மன்னிப்பான் ஆதரவு வச்சுதான் மன்னிச்சுப்பான், பனி இஸ்ராயில் காலத்துல ரெண்டு பேரும் தான், ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ராவா பகல வணங்குறவன் ஒருத்தன் ராவா பகல அயோக்கியத்தனம் செய்யும், பாவம் செய்யறதே தொழில் அவனுக்கு ராவப்பகம் பனீஸ்வரன் காலத்து, அத ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சா இவன் நல்ல அவனை கேட்பானா ஏண்டா அயோக்கிய பயன், உன் பாவத்துக்கு என்னைக்குதான் முடிவு வரும், ஒரு அளவு இல்லையா, ஏதோ கொஞ்ச நாள் செஞ்சா விட்டோம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவனை குத்தி பேசுவான் அயோக்கிய பையன் பாவவிவாதி, அவன் சொல்லுவானா நீ ஏண்டா என் பாவத்துல தலையிடுற நானாச்சு அல்லாவாச்சு என் பாவத்தை அல்லா மன்னிச்சுக்குவான்ட்டான், இவனுக்கு உடனே ரோஷம் வந்து ஓ பாவத்தியா ஒன்னு யாரெல்லாம் மன்னிப்பான், ஒன்னு ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் அல்லான்டா இவன் யாரும் நல்லவன் என்ன சொர்க்கத்துக்கு ஒரு சொத்தை கேட்க ரீஸ்டர் பண்ணிக்கிட்டு ஒன்னு ஒரு காலம் எல்லாம் மன்னிக்க மாட்டேன்டா, ரெண்டு பேரையும் எல்லாம் மௌத்தாக்குறான், ரெண்டு பேருடைய ரூஹையும் முஸ்தக்கர் செஞ்சு தன் சமூகத்துல கொண்டு வந்து எல்லாம் தீர்ப்பு செஞ்சானா, என் அடியானே நீ ராவா பகல பாவம் செஞ்சு நான் நிச்சயமா மன்னிப்பேன்னு ஆதரவு வச்சிருந்து உன் எண்ணப்படிதான் நான் நடப்பேன் நான் மன்னிச்சுட்டேன், ஓய் ராவா பகல வணங்குறவனே இந்த பாவியான அடியான பத்தி என்ன சொன்னேன், உன்னை மன்னிக்கவே மாட்டோம் அல்லான்னு சொன்னேன், அந்த ஒரு சொல்லுக்காக உன் நன்மை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டேன் உன்ன நரகத்துல போட்டு அவன் சொர்க்கம் இருக்கு, அது ஹதீஸ் எடுத்து படிச்சு பார்த்துக்கு பனீஸ்வரன் காலத்துல அது அது நம்மளுடைய நபி அவர்கள் நமக்கு எடுத்து காட்டிட்டு போயிட்டு யாரையும் பார்த்து நீ முடிவு கேட்டாது நீ யாரு சொர்க்கத்து அதிபதியா உன் கையில கொடுத்துட்டான சொர்க்கம் உன்ன கியாமத்துல சொர்க்க கேட்டுல நிக்க வச்சிருவானா, பார்த்து உனக்கு பிடிச்ச ஆளை பார்த்து விடு, சில ஜமாத்துகளுக்கு புதுசா முளைச்சிருக்கான் அவன் அவன் கூட்டத்தில் உள்ள தான் சொர்க்க வாதிக்கிறான், நாம திரும்பிக்கிறான் இக்ராமுல் முஸ்லிம் இக்ராமுல் முஸ்லிம் நாம முஸ்லிம் இல்லையா, இக்ராமுல் முஸ்லிம் சொல்லிக்கிறான் அதே நேரத்தில் மத்த முஸ்லிம்களை பார்த்தா திரும்பிக்கிறான், நம்மளால மத்த முஸ்லிமாவது தெரியல அவன் ஆளுகள் அவன் கூட்டத்தை பார்த்தா சொர்க்கவாதியாவே தெரிஞ்சவர்கள் தியாமத்துல தெரியும் எங்க நிக்கிறான் அல்லா பாதுகாப்பானாங்க, நாம என்னது சொல்லுவாங்க நாம விசாலமா துவாசியும் அல்லா ஹபீபுடைய உம்மத்து எல்லாத்துக்கும் சொர்க்கத்துல இடம் நம்மகிட்ட பறந்த மன பாருங்க அவனுக்கு ரொம்ப புரியும் அவன் என்ன நினைக்கிறான் இந்த மாதிரி ரொம்ப கூட்டத்தை நரகத்துக்கு தள்ளிட்டா சொர்க்கத்துல விசாலமா இடம் பிடிச்சிக்கிறான், சொர்க்கம் ரொம்ப விசாலமான இடம் சலதாலு சொன்னாங்க கடைசியில கடைசியில சொர்க்கத்துல போவாங்க அவனே எனக்கு தெரியும் கடைசியில் ஆக கடைசியில் சொர்க்கம் அவனு கூட விசாலமான இடம் அல்லா கொடுப்பான் நரத்தனம் இருக்கா சொல்லு சரி ஆசிலக்கலாம் இப்ப சொர்க்க நரகத்தை பேசியிருந்தா மத்த செய்திகள் விட்டு போயிடும், இந்த ராத்திரி என்னென்ன செய்யணும் துவா
அல்லாட்டு பிச்சை கேட்கணும், ஹல் மின் சாயின் யார் யார் என்ன கேட்கறது. இரண்டாவது என்னங்க, ஹல் மின் முஸ்தஃபின் என்று யார் யார் பிழைப்பு இருக்கிறது. மூணாவது ஹல் மின் தாயிபின் யார் தௌபாசி. தௌபான்னா என்ன அர்த்தம், தான் செய்த பாவத்தை மன்னிப்பு தேடுவதுடன் இனிமே செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளும். நல்லா விளங்கிங்க, நான் தப்பா சொன்ன விளங்கூடாது. தௌபாவுக்கு மூணு நிபந்தனை, செய்த பாவத்தை நினைத்து கை சேதப்படுதல் விளங்கிச்சுங்களா, நதாமத் அந்நதமு தௌபா. ரெண்டாவது அந்த பாவத்துக்காக அல்லாட்டில் மன்னிப்பு தேடுதல். மூணாவது இனிமே அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளுதல். இன்னுமே அந்த பாவம் செய்யாம இருக்கிறது நிபந்தனை இல்லை. ஐயோ புதுசா ஆரம்பிக்கிறோம், அது சொல்றது அசரா தௌபாவுக்கு மூணு நிபந்தனை, செய்த பாவத்தை நடந்து கை சேதப்படும், வெக்கப்படும், கண்ணீர் வடிக்கும், யாருலாம் உன் மனசை சங்கடப்படுத்த, நீ தடுத்த பாவத்தை செஞ்சு உன் மனசை புண்படுத்து, உனக்கு துரோகம் செஞ்சு தர, வெக்க பண்ணு, கை செய்து பண்ணு, அழுகு கண்ணீர் வடிக்க, மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிடல்ல, நீ மன்னிக்காடி கதி என்ன, நீ கோபமா இருந்தா எனக்கு வாழ்வு எப்படி இருப்பு, ஓ பூமி ஓ வானம், நான் உனக்கு விரோதமா செஞ்சு கொடுத்து எப்படி உல்லாசம் போலாத்த முடியும், நீ வருத்தமா இருக்கு, அல்லாவுடைய வருத்தத்தை மாத்து, மன்னிப்பு தேடு. மூணாவது என்ன, இன்னுமே அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு மனசுல உறுதி வைக்கணும். உறுதி வைக்கிறது ஓ வேலை அசம்னு சொல்றதுங்க, இனிமே அப்படி பாவம் செய்ய மாட்டேன் அல்லாட உறுதி வைக்கணும். நீ உறுதி செஞ்சுக்கிட்ட இன்னுமே செய்ய மாட்டேன், உனக்கே தெரியாம பின்னால் அப்படி பாவம் நிகழ்ந்து போனா அது நீ பொறுப்பாடி. என்னமோ அல்லாஹு தாலா இந்த ராத்திரியில திறந்து விட்டான், யார் யார் மிஸ்யூஸ் பண்ணிக்க போறீங்களோ அதுக்காக அல்லாஹு தாலா திறந்துட்டான். செய்தி வருது, வாங்கிங்க விளங்கிங்க, புவினா போட்டு பாவியான அடியார்களை நரகத்துல ருப்பாதி, எல்லாத்துக்கும் நம்மள பிடிச்சு போட்டு வந்தான். அவங்க தௌபா பக்கத்துல ஒரு சஹாபி ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அது ஒரு நாலஞ்சு சஹாபாக்கள் சூழ்ந்துகிட்டு அவரை எல்லாம் கோபமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சஹாபி அந்த பக்கமா இருந்தா, என்ன இங்க கூட்டம்னு கேட்டாங்க, இவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சார், இவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சார். அவருக்கு சொன்னாரு, உங்க சகோதரர் கிணத்துல விழுந்துட்டா என்ன செய்வீங்க, கிணத்துல உடனே எல்லாரும் விழுந்துட்டு அவரை காப்பாத்தி கரைசே பண்றாரு. அதே மாதிரி உங்க சகோதரர் பாவ கிணத்துல விழுந்துட்டாரு, எல்லாரும் அவருக்கு மன்னிப்பு கேட்டு காப்பாத்திட்டு போங்கன்னா அவரையே எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பாவ கிணத்துல விழுந்துட்டா அவருக்காக எல்லாரும் மன்னிப்பு கேட்டு காப்பாத்திட்டு போகுது. செல்லதாலிசனும் பெரும்பாவங்கள் என்னன்னு சொல்லிவிட்டாங்க, செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க, என்ன மீறி செய்யறவர்களுக்கு சபாத்தை வச்சுக்கிட்டு என்ன இப்ப நாம குரான் எடுத்து ஓதுவோம், அந்த காலத்துல இருந்த வேதம் தௌராத், முசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தௌராத் எடுத்து ஓத ஆரம்பிச்சு. இப்படி ஓதுறோம், நல்ல காரியத்தை பார்த்து அல்லாஹு தஆலா நம்ம பேரை கருணை செய்வான். அல்லாஹ்வுடைய குணம் அப்படித்தான், மனுஷன் செய்யற கெட்டதையும் நல்லதையும் ரெண்டையும் அல்லாஹ் பாக்குறான். அந்த கெட்டதெல்லாம் முடிஞ்சிருமோ அவனுடைய சமயத்தில் ஒரு நன்மை, ஒரு நன்மை அவளை அடியான எப்படி செஞ்சிருவான், அவன் செஞ்சு ஆயிரக்கணக்கான கெட்டதை முடிஞ்சிருக்காங்க. பலபாபம் மாதிரி அன்பர்களே உங்களுக்கு தெரியாது, அல்லாவுடைய ரஹமத்தை அளவிட்டு சொல்லவும் முடியாது. பனீஸ்ராயல் காலத்துல ஒரு பெண்மணி மானக்கேடான பாவங்களை செய்யக்கூடிய பெண், மானக்கேடான பாவம் விளங்குதுங்களா, நிக்கா இல்லாம தகாத காரியங்கள் செய்யும், அதுதான் மானக்கேடான கர்மம் சொல்லுங்க. அந்த மாதிரி பாவங்கள்ல ஊறி போன ஒரு பெண்மணி ஒரு பாதையில நடக்கும்போது மொட்டையா ஒரு கிணறு, கைப்பிடி இல்லாத கைப்பிடி சவர் இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு கிணறு, கிணத்துல தண்ணியும் இருக்கு, ஒரு நாய் தாகத்தினால கிணத்தை சுத்தி சுத்தி வரும், நாய் குதிச்சு தண்ணி குடிக்க முடியாது குளத்துக்கு, அதனால தாகத்தினால சுத்தி வரும். அந்த பெண்மணி தான் எவ்வளவு குற்றவாளியாக இருந்தாலும் அந்த நாயுடைய தாகத்தில் அது படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அந்த அந்த பெண்மணிக்கு மனசு இறங்கிடுச்சு, மனசு இறங்குறதுன்னு தெரியும், இறக்கம் வந்துருச்சு மனசு. அப்ப அந்த பெண்மணி தான் வச்சிருந்த பாத்திரத்துல எப்படியோ உபாயத்தை கொண்டு தண்ணீரை முண்டு வெளியில ஊத்துனா அந்த நாய் நக்கி குடிச்சிட்டு செலக்ஷன் குடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த காலத்து நபிக்கு அல்லையும் வகை இறக்கி வச்சாங்க, நான் படைத்த சிருஷ்டிகளில் ஒரு நாய்க்கு அந்த பெண் மனம் இறங்கியதால் அவள் மீது என் மனம் இறங்கிச்சு, அவன் பாவத்தை நான் மன்னிச்சிருந்தேன். நீ உட்கார்ந்து இருக்கிற அர்த்தமா, இவர் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார் சபையோராத்துக்கு, என்ன இவர் பாவத்தையுமா எல்லாம் மன்னிப்பாங்க, பின்னால உட்காந்து யாரு இந்த அஞ்சு வேளை நெதவம் தொடுறான் பாருங்க,
அவன் சபை பராத்துல புதுசா வர்ற ஆளை பார்த்து இவரு வந்திருக்கிறாரு சபை பராத்து, இவரையும் அண்ணா மன்னிப்பார். இவர் கூட அண்ணாவை ஆதரவு வச்சு வந்திருக்கிறார். இவனு பள்ளிவாசி இருந்த இடம் தெரியுமா? புதுசா வந்திருக்கிறான். இவனையும் எல்லாம் மன்னிக்க போறான். யாரு? அந்த கொஞ்ச நாளா கொஞ்சம் கூட தொழுதா பாருங்க, ஒரு அஞ்சாறு வருஷம் முந்தி அவன் புதுசா வந்த ஆளுகளை விடைக்கிறது என்ன வராத்துல வந்தோடு இவர் வந்துட்டார். பாத்தீங்களா, சொன்ன இவர் வந்துருவாரு. ஏன்னா நீ மன்னிக்கிறதா வச்சுங்களேன், இவர் இவரையும் மன்னிப்பாடு வந்திருக்கிறார். அப்ப இவ என்ன சொல்றா, இவர் எங்க ஆண்டவன் மன்னிக்க போறான், இவரை பிடிச்சி முந்தி உள்ள போடுவாங்க. ஓ மனம் எதுல இறந்துச்சுன்னு பாக்குறான். பல மானக்கேடான பாவம் செஞ்ச பெண்மணி, ஒரு பெண் அல்லாஹ் படைத்த ஜீவன்கள்ல ஒரு நாய்க்கு மனம் இறங்கினதுக்காக அல்லாஹு தஆலா அந்த பெண் மேல எனக்கு மனசு இறக்கம் வந்துருச்சு, அவளை நான் மன்னிச்சிட்டேன், தண்டனை இல்லாம ஆயிட்டான். அதனால உங்கள் மீது அல்லாஹ் இறக்கப்பட வேண்டும் என்றா நீங்க யாரு மேலேயாச்சும் இறக்கும். இரஹமு மம்ஃபில் அர்லி, பூமியில் உள்ள சிருஷ்டிகள் மீது நீங்க இறக்கப்படும். இரஹமுக்கு மம்ஃபி சமா, வானாதிபதியான அந்த அல்லாஹ் உங்க பேரு இறக்கும். மல்லா இரஹமு லா யுரஹம், யார் பிறர் மீது கஷ்டப்படக்கூடிய இறக்கப்பட இல்லையோ அவன் மீது அல்லாவும் இறக்கப்படும். ஓ மனசு இறங்கலையே. அதனால அன்பர்களே, பாவியாக இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் தான தர்மம் செஞ்சு பழகி ரொம்ப சீக்கிரம் அல்லாவுடைய மனசு இறங்கு. கஷ்டப்படுறவன் மேல ஓ கல்வி இறங்கும், கொஞ்சம் இறக்க வரணும் கல்வி. இப்ப நாம இருக்கிற நேர சில பேர் பெத்த தாய் தகப்பன் கூட மனசு இறங்க மாட்டோம். தாய் தகப்பன் மெதுவா விட்டு விட்டு கிடக்கு. சமயபராத்துக்கு வந்து அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும். ஏண்டா தாய் தகப்பனை கிளப்பிட்டேன்னு கேட்டா, பின்ன என்னங்க 800 ரூபா வாங்கி இந்த கிழமை கிழமை வச்சுட்டு யாரு சோதிக்க முடியும்? இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டா நானும் பெஞ்சாதி உல்லாசமா திக்க முடியும். அட மாடு, இவனும் இவன் பெஞ்சாதியும் உல்லாசமா திக்கணுமோ அதுல கிழமை கிழமையை கிளப்பி விட்டேங்க. யார கிளப்புனு, யாருடைய காலடியில சொர்க்கம் பண்ணு நபி சொன்னாங்களோ அந்த நபியுடைய சொல்லல ஈமான்ல தாயை கிளப்பிருப்பியா? யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் எங்க இருக்கு? நான் போய்க்கிறேன் ஓத ஆரம்பிச்சாங்க. அந்த செய்தி சொல்லும் போது வேற பக்கம் போயிடுச்சு. சரி, ஓதுனா தௌராத்துல இருலோக ரட்சகருடைய இறுதி நபியுடைய பேர் வந்து, ஏன்னா முன் வேதங்கள் அல்லாஹு தஆலா ஹபீப் நாயகத்திற்கு பேரை முன்கூட்டி சொல்லியிருந்தான். அந்த பேர் வந்த உடனே அவன் நபி அவர்கள் பேரை சலவாத்து வருது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த அடியானுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சான். அவன் தேடி தேடி பாவங்களை செஞ்சிருந்தானே, ஒரு பாவம் விடாம செஞ்சு முடிச்சுட்டான். அவ்வளவு பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். அந்த சலவாத்து ஓதுனா மௌத்தாவும் போயிட்டு அல்லாஹ் அவனை மன்னிச்சிட்டு வலியாவும் ஆக்கிக்கிட்டான். அல்லாஹ் அவனுக்கு விலாயத்தையும் கொடுத்துட்டான். ஆனா ஜனங்களுக்கு தெரியாதுங்களே, அவனை மன்னிச்சதும் தெரியாது, அவனை அல்லாஹ் வலியாகுனதும் தெரியாது. ஜனங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அவங்க ஜனங்க பார்த்து செஞ்ச பாவம் தான். ஏன்னா அவன் செஞ்ச எல்லா பாவம் மக்கள் பார்க்க செஞ்சிருந்தான். அந்த பாவம் எல்லாம் அவங்க பார்வையில் இருக்குது, கண்டடிக்குது. அதனால எல்லாரும் சேர்ந்து ஊரு கூடி கைத்தை போட்டு அவன் காலில் கட்டி இழுத்து கொண்டு காட்டுல வீசிக்கிட்டான். இவனை குளிப்பாட்டி அடக்கின மையத்தாங்க மத்த கபருக்கெல்லாம் ராதா வந்துடும். அவ்வளவு பாவம் செஞ்சான், ஏன்னா ஜனங்க பார்த்து பாவம் செஞ்சான், மறைச்சும் பாவம் செய்த. அதனால வெறுப்போட காலை கட்டி கொண்டு எடுத்து காட்டுல போட்டான். அங்க காட்டுல மையத்து கிடக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி செய்றான், மூசா அந்த காட்டுல என்னுடைய வலி ஒருத்தர் மரணம் அடைந்து கிடக்கிறார், நீங்க போய் கழுகி குளிப்பாட்டி அடக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்துல சில பேர் அழைச்சிட்டு காட்டுல போய் பார்த்தாங்க, ஒரு பிரேதம் கிடக்கு. அங்க நின்று கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட, யாரெல்லாம் காட்டுல ஒரு வலி மரணம் அடைந்து கிடக்கிறார் சொல்லி இவர் தானு கேட்டான். அல்லாஹ் சொன்னா இவரே தான். அப்ப உம்மத்துக்கிட்ட சொன்னாங்க, எடுங்க அவர் கழுவி குளிப்பாட்டி அடக்கணும். ஜனங்க சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட நல்லா கேளுங்க, அவசரத்துல சரி பார்த்த உம்மத்து அப்படி உம்மத்தா முசா அலிஸ்லாத்தின் போது ஏட்டிக்கு போட்டி என்ன ஒரு ஜிஹாது காலச்சிட்டு போனாங்க, நடுப்புல உட்காந்துருக்கான். இருநூறு லட்சம் உம்மத்துக்கு அர்ப்பணம் ஆயிட்டாங்க. அதனால அந்த உம்மத்தை குறைவு பண்ணி பேசுறதுன்னு எப்போதும் அந்த சுபாவம் அப்படி இருந்துச்சு அந்த காலத்துல. அதனாலதான் அந்த உம்மத்துக்கு தான் ஹபீப் நாயகத்தை நபியா கொண்டு வந்தாங்க. ஜிஹாது காலத்துக்கு போகும்போது இடையில குறுக்க உட்காந்து பாதையில் உட்காந்துருக்கு காத்துல அந்த ரப்பு கட்டணும். நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, இன்னா ஹா ஹூனா காயுது, நாங்க இங்கேயே உட்காந்துருக்கோம், நீங்களும் உங்க ரப்பும் போய் ஜிஹாது செஞ்சுட்டு வாங்கட்டும். அப்படி ஒரு சுபாவம் இருந்துச்சு. அவ இன்னும் மூர்க்க முரடர்கள் அதுல எப்படி இருந்தான், ஒரு பாவமும் மிச்சம் பண்ணல முடிச்சா எல்லாம் சேர்த்து ஆசத்தியில செஞ்சுக்கிட்டான். இவனை போய் அல்லாஹ் சொன்ன நீங்க ஒத்துக்கிறீங்களா, அது வேற மையத்தா இருக்கும்.
இவனா இருக்க மாட்டான்னு சொன்னா உம்மத்து. அப்ப மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ் சொன்னாங்க, யாருடா நீ இவரை வலியிட்டு சொல்ற? உன்னுடைய அடியார்கள் மறுக்கிறான், இவன மாதிரி ஒரு அயோக்கிய இல்லைன்னு சொல்றாங்களே, நான் யாரு பிச்சு? அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா நான் சொன்னதும் உண்மை, அவரை மன்னிச்சுட்டு அவர் விலாயத்து கொடுத்துட்டேன், உங்களுடைய உம்மத்து மறுக்கிறாங்களே அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா அவன் செஞ்ச பாவங்களை இவங்க கண்ணால பார்த்தோம், அதனால அவர்களால் அதை மறக்க முடியுது, உணர்ந்துச்சுங்களா? ஆனா மூசா உங்க உம்மத்து சொல்ல தப்பு இல்லை, அவன் அவர்கள் பார்க்க ஒரு பாவத்தை விடாம ஆசத்தில செஞ்சுக்கிட்டான், அதெல்லாம் உண்மை மூசா. ஆனாலும் அவனை நான் மன்னிச்சிட்டேன் மூசா. ஏன் மன்னிச்சேன்? அவன் மவுத்து நெருக்கத்துல பயம் வந்து, மவுத்துக்கு பிறகு அதாவது இருக்கேன்னு பயம் வந்து தௌராத் எடுத்து ஓதுனா, அதுல என் நபி இறுதி நபி ஹபீப் நாயகின் பேர் வந்து, அந்த ஹபீபுடைய பேர் வந்து சலவாத் ஓதிட்டான் மூசா. என் ஹபீப் நாயகின் பேர் சலவாத் ஓதுனானே, அந்த சந்தோஷத்துல அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டு அவனை வழியாகிட்டான். படிச்சு பாருங்க, நீ போட்டு நரகத்துல குமிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும். சில பேர் அதே ஏஜென்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி வந்திருக்கா, இன்சூரன்ஸ் கம்பெனி நரகத்துக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி வந்திருக்கா, அவருக்கு நரகம் இவருக்கு நரகமா இருக்கு, இவன் இவனையும் புள்ள குட்டியுமே சொர்க்கத்துல போய் இருந்துட்டாங்க. அப்படி இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமா இருக்கு. சரி, இந்த ராவில எவ்வளவு தான் சொல்றது? இப்ப அடுத்தாப்புல ஒரு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் ஏன்னா திக்ரு செய்யணும், நம்ம திக்ரு செய்யணும். ரெண்டாவது 3, 4, 4